பந்தியை நாம் அனைவரும் செய்து வருகிறோம். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். மீகாவின் புஸ்தகம் 6:8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மீகாவின் புஸ்தகம் 6:8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனுஷனே, நன்மை இன்னதென்றும் அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தருடத்தில் கேட்கிறார்? நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் நன்மை செய்யவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய காலத்தில் நாம் எதை செய்கிறோம்? வாரத்தில் முதல் நாள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், நான் உங்களிடத்தில் இருக்கிறேன், உங்களிடத்தில் வருவேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி ரட்சிப்பேன் என்று சொன்ன தேவன் அவருடைய குமாரனை நமக்கு தந்து இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். நன்மை செய்ய வேண்டுமா? எப்படி நன்மை செய்ய வேண்டும்? யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? நன்மையானது செய்யுங்கள், தீமையை விட்டுவிட்டு நன்மையை செய்யுங்கள். மனுஷனே, நன்மை இன்னதென்று உனக்கு தெரியும், உனக்கு தெரியாத ஒன்றுமில்லை. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய், தாழ்மையத்தை தேவன் பேசுகிறார். மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை உன்னிடத்தில் கேட்கிறார்? நீங்கள் உங்களை ஆராய்ந்து சோதித்தறியுங்கள். நாம் நன்மை செய்கிறோமா? தேவனுடைய காரியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? தேவனுடைய பந்தியில் நாம் கலந்து கொள்கிறோமா? தேவனுடைய தொழுகையில் நாம் கலந்து கொள்கிறோமா? எப்படி நன்மை செய்வது? யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நன்மை செய்வர்களாய் காத்திருங்கள். யோவான் 3:11 யோவான் 3:11 யோவான் புஸ்தகம் 3 யோவான் சாரி மன்னிக்கவும் 3:11 பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நல்லதை செய், நன்மையானதை செய்து நீ கற்றுக்கொள். தீமையானதை விட்டுவிட்டு பொய் சொல்லாமலும் புறங்கூறாமலும் மற்றவர்களுக்கு எரிச்சல் படாமலும் நீ கிறிஸ்தவர் சேர்ந்தவன் என்று நீ நன்மையானது செய்து தீமையை விட்டுவிடு என்று சொல்லியிருக்கிறார். 3:11 அழகாக சொல்லி காண்பிக்கிறார். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் தீமையெல்லாம் நம்ம விட்டு விலக வேண்டும். நம்மளிடத்தில் எவ்வளவு எரிச்சல் கோபம் தெரியுமா? எனக்கு அதிகமாக கோபம் வரும். என் குடும்பத்தில் எப்பவுமே நான் கோபப்படுகிறவனா காணப்படுவேன். என் பிள்ளைகள் கொடுக்க என்னை வெறுக்கும். நான் மெசேஜ் கொடுக்க கூட நீ தகுதி இல்லாதன்னு சொல்லுவாங்க. வேதனையாகவே இருக்கும். ஆனாலும் என் தேவன் என்னை பலப்படுத்தி என்னை இந்த இடத்துல கொண்டு நிறுத்திருக்கிறார். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை செய். நன்மை செய்கிறவனால் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. எப்படி நாம் தேவனை அறிந்து கொள்வது? எப்படி நாம் கிறிஸ்துவை தெரிந்து கொள்வது? நீ கிறிஸ்தவனா? நீ கிறிஸ்தவனா என்று உன்னிடத்து இரக்கம் இல்லையே, நன்மை செய்ய உன்னிடத்தில் ஒன்று காணவில்லையே. நீ எங்கே இருக்கிறாய்? நீ யார் பக்கம் போய்கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கிறது? நன்மை செய்ய ஒன்று காணவில்லையே உன்னிடத்தில்.
தேவன் எல்லாமே உனக்கு தருவார், எனக்கு எல்லாமே தந்துருவார். அப்ப தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். உன்னுடைய தகப்பன் எங்கே, உன் தாயார் எங்கே, உன்னுடைய பிள்ளைகள் எங்கே, உன்னுடைய குடும்பத்தார் எங்கே? அவர் கேட்கும் போது நீங்க பதில் சொல்ல முடியுமா? அவங்களால நாங்க வந்திருக்கிறோம், எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம், அவங்க நாங்க எங்க, நாம் மாத்திரம் சாப்பிட்டா போதும், எங்க அப்பாவுக்கு வயிறு நிறையும், எங்க அம்மாவுக்கு வயிறு நிறையும், அவரவர் சாப்பிட வேண்டும். அப்ப தேவனை தேட வேண்டும்ல, நன்மையானது செய்யணும்ல, அவங்களும் தேடணும்ல. எப்படி நன்மை செய்வது? நாம சொல்ல வேணும்ல, நாம போய் அவங்களுக்கு சொல்லணும்ல. எப்படி சொல்வது? கிறிஸ்து உனக்காக காத்திருக்கிறார், தொழுகைக்கு கலந்து கடந்து வா. நீ உன்னை விட்டு விடாத படிக்கு, நரகத்துக்கு போகாத படிக்கு நீ கிறிஸ்துவோடு சேர்ந்து கொள். பரலோக ராஜ்யம் உனக்காக சமீபித்து இருக்கிறது, நீ திரும்பி வா. அவர் உனக்காக இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மரம் கனி கொடுத்தாலும் சரி, கொடாவிட்டாலும் சரி, இன்றைக்கு வாங்க, இன்றைக்கு இப்பொழுது கூட முழங்கால் படிக்கிட்டு, என் பிதாவே இந்த ஒரு வருஷம் கூட போயிட்டும், இந்த மரம் கனி கொடுத்தாலும் சரி, கொடாவிட்டாலும் சரி, இந்த ஒரு வருஷம் கூட இருக்கட்டும். எவ்வளவு வேதனையா அவர் அழுது அழுது கொண்டு ஜெபம், நமக்காக உங்களுக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறார். நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உலக காரியங்கள் எல்லாமே உண்மையுள்ளதா இருக்கிறோம், உலகத்துக்கு ஏற்ற ஒத்துவேசம் தெரியாமல். நீங்கள் கிறிஸ்துவுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாயிருங்கள், நன்மை செய்கிறவர்களாக காணப்படுங்கள், தீமை விட்டு விடுங்கள், பொய் பேசாதிருங்கள். பொய் நானும் நிறைய இடத்துல பொய் பேசியிருக்கிறேன். நான் இங்கே வர சொன்னேன், பிரதர் எங்க வந்திருக்கீங்க? பிரதர் பக்கத்துல வந்து பிரதர் பாரு, நான் அப்பதான் சிங்காங்கடல் கிளம்புவேன். என்னுடைய பொய் நாளை நான் தேவன் என்னை விட்டு விலகி தூரம் போகிறார். அப்ப நான் எப்படிப்பட்டவனா காணும்? கிறிஸ்தவனா? எனக்குள்ளே கேள்வி வருது, நான் கிறிஸ்தவனா? நான் கிறிஸ்துவை தரித்து கொள்ளவன் கொண்டவனா? நான் இந்த பந்தியில பங்கு பெற தகுதி கொள்ளவனா? தேவன் எனக்கு, என் உள்ளார்ந்த மனிதன் எனக்குள்ள கேள்வி கேட்கிறான், நீ கிறிஸ்தவனா? உன்னுடைய தகப்பனார் எங்கே? உன் தாயார் எங்கே? உன் பிள்ளைகள் எங்கே? உன் சகோதர சகோதரி எங்கே? உன் தொழுகைகளை கலந்து கொள்ள வரவில்லையே, நீ நன்மை செய்யவில்லையே. நீ எதன் மூலமா நன்மை செய்ய? உன் பணத்துக்காக நன்மை செய்ய போறியா? பணத்தை கொடுத்து நன்மை செய்ய போறியா? இல்ல உன் பொருளை கொடுத்து நன்மை செய்ய போறியா? தேவனுக்காக நீ என்ன செய்தாய்? தேவனுடைய காரியங்கள் என்ன செய்தான்? உன்னிடத்தில் ஒன்றும் காணவில்லையே. நான் என்னத்தை உன்னிடத்தில் கேட்டேன்? மனுஷனே, நன்மை என்னவென்றும் அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தருடத்தில் கேட்க? மனத்தாழ்மை எங்க காணிக்கணும்? நீ உன்னுடைய சகோதர சகோதரிகளை, உன்னுடைய குடும்பத்தாரை கூட்டு, உன்னுடைய தொழுகையை அவர் கலந்து கொள்ள வேண்டும். அதான் நன்மை. மற்றவர்கள் செய்கிறது அது நம்மளுடைய உங்களுடைய அன்பின் நிமித்தம், விட்டுவிடக்கூடாது. ஐக்கியம் உங்களுக்குள்ள, இது உலக காரியங்கள். தேவனுக்கு முன்பாக நீங்க எதை நன்மை செய்தீர்கள்? எல்லாரையும் விட்டு விட்டு, இப்ப மகள் தூங்குறா, அப்பா தூங்குறாரு, அம்மா தூங்குறாங்க, அவங்க எழுப்புன, அவங்க திட்டுவாங்க, அடிப்பாங்க. இன்னைக்கு என்ன நாள்? வாரத்தில் முதல் நாள், தேவனை ஆராதிக்கும், தேவனை தொழுது கொள்ளுகிற நாள். கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் அல்லவா? கிறிஸ்து உங்களுக்காக ரத்த சிந்தினார் அல்லவா? எங்கே உங்களுடைய குடும்பத்தார் எங்கே? உங்களுடைய பிள்ளைகள் எங்கே? உங்களுடைய தகப்பனார் எங்கே? உங்களுடைய சொந்த பந்தங்கள் எங்கே? கூட்டி சேருங்கள், நன்மை செய்யுங்கள், கர்த்தருக்கு நன்மை செய்யுங்கள். இந்த பந்தியில கலந்து கொள்ள ஞானஸ்தானம் எடுத்து எடுங்கள். ஞானஸ்தானம் இன்னும் எத்தனை பேர் எடுக்காம இருக்கீங்க? அவரை விட்டு காலைக்கில போட்டு மிதி மிதி, எவ்வளவு நீங்க மெசேஜ் கேட்டாலும், எவ்வளவு வார்த்தை கேட்டாலும், நாங்கள் இப்படிதான் இருப்போம் என்று உங்களுடைய அடம், உங்களுடைய கெட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் தேவனுக்குன்னு செய்யும் போது தேவன் எல்லா காரியத்தையும் நன்மையாக செய்வார். உங்களுடைய படிப்பு காரியங்கள் எவ்வளவு ஞானம், எவ்வளவு புத்தியை வந்திருக்கிறார். எங்களுக்கு படித்தால் எங்களை மன உண்மையை சொல்றேனே, எங்க ஊழிய காட்டு அணிதுன்னு சொல்லுவேன், ஐயா மைண்ட்ல நிக்கல ஐயா, நான் எப்படியா வாசிப்பேன்? எல்லாரும் படிக்கிறாங்க, நம்ம சபையில எல்லாருமே வேதத்தை அஞ்சல் மூலமாக படித்து வருகிறார்கள். நம்ம சபையிலிருந்து ஒருவரும் இல்லை, கரியாக்குளம் சபையிலிருந்து ஒருவரும் இல்லை. ஏன் படிக்க தெரியாதா? உங்களுக்கு ஒரு ஞானம் இல்லையா? உங்களுக்கு நேரம் இல்லை. அந்த நேரத்தை உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை.
மனவேதனை என் பிரதர் சொல்லுகிறார், ஐயா நீங்களாவது நீங்களாவது கற்றுக்கணும். இல்லை பிரதர் என்னால் முடியாது பிரதர், நான் அதுக்குண்ட எனக்கு மைண்ட் நான் ஆட்டோ ஓட்டுக்களுடையவே. இல்லை பிரதர் நீ கண்டிப்பாக செய்யலாம் பிரதர், என்னுடைய எனக்கு உறுதுணை கொடுக்குறார், ஆனாலும் தேவனை நடத்துவார் நான் நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், தேவனுடைய குமாரன் என்று எனக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். எங்கேயோ உள்ளவங்க ஒருத்தர் படிக்கும் போது நாம ஏன் படிக்க கூடாது? கிறிஸ்துவ சபையார படிக்க கூடாது ஏன்? நன்மை செய்யுங்கள், உங்க குடும்பத்தாரை கூட்டி வாங்கள், தொழுகையில கலந்து கொள்ளுங்கள். இங்க அனுதினமும் ஜப நடந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள், தேவன் கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறார் இல்லையா? அப்ப நன்மை செய்ய வேண்டும். உங்கள் பிள்ளைகளை கூட்டு வாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு பேரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உங்கள் சந்ததி பெருக வேண்டும் என்றால், உங்கள் சந்ததி தேவன் அறிவார் என்றால், எல்லா காரியத்திலும் நம்ம தேவன் என்ன ஆண்டோ என்ன பார்த்துக்கணும், என் படிப்பு பார்த்து என் போக்கியவர்த்தி பார்த்துக்கணும். உண்மைதான், அவர் எல்லாமே உங்களை பார்த்துக்கொண்டுதான் இருக்கிறார். நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இன்னும் உலகத்தையே பிடித்துக் கொண்டு இருக்கிறோம், இன்னும் நியாயப்பிரமாணத்தையே பிடித்துக் கொண்டு இருக்கிறோம். நன்மையானது ஒன்றுமில்லை, நன்மை செய்கிறவன் ஒருவரையும் காணவில்லை. இந்த பந்தியில் கலந்து கொள்ளக்கு நம்ம தகுதி உள்ளவங்களா வேண்டுமா வேண்டாமா? நான் மாத்திரம் பந்தி எடுத்தா போதும், நான் மாத்திரம் பரலோக ராஜ்யம் போனா போதுங்கிற எண்ணத்தோடு நீங்க வரக்கூடாது. நானும் என் பிள்ளைகளும் வர வேண்டும், என்னுடைய சந்ததியாலும் வர வேண்டும். கிறிஸ்துவ அதை எதிர்பார்க்கிறார். இதுதான் தேவனை செய்த நன்மை. உன்னிடத்துல நான் என்ன கேட்டேன்? மனத்தாழ்மை. மனத்தாழ்மைக்கு மனத்தாழ்மை எப்படி வரும்? நீ உன் குடும்பத்தாரை கொண்டு வந்து நாங்க ஒரு வசனத்தை கேட்கிறோம், ஒரு ஒரு சபையில் உள்ள மெசேஜை கேட்கிறோம், பல மெசேஜை கேட்டு நம்ம பிரிந்து போயிடுவோம். யாரை நம்புறது என்று கேள்விகள் நமக்குள்ளே எழும்போம். தேவன் நமக்கு ஒவ்வொரு அழகான, நம்ம கிறிஸ்து சபையில இவ்வளவு ஒரு வேத வசனம், கர்த்தருக்கு சுத்தமானது இங்கதான் நடக்கிறது. சொல்லுங்க பாப்போம், நன்மை செய்ய வேண்டும். தேவனுடைய சத்தியத்தின்படி பேசுற சபை கிறிஸ்துவின் சபை தான். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேத வசனத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் நன்மை செய்வா இருங்கள். இன்று ஒன்றும் இன்னும் ஒரு வசனம் கூட வாசித்து நான் ஒத்துக் கொள்கிறேன். யாக்கோபு 5:7 வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க சகோதரர்களே, கர்த்தர் வருமானமும் நீடிய சுமையாய் இதோ பயிரெடுக்கிறவர் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன் மாலையையும் பின் மாலையையும் வருமானமும் நீடிய பொறுமையுடனே காத்திருக்கிறான். பயிரிடவும் கூட கர்த்தர் வர்ற வரைக்கும், அவருடைய வருகைக்கு அவன் காத்திருக்கிறான். இது எதுக்குன்னா, தேவனுடைய வருகை நாமளும் காத்திருக்க வேண்டும் என்றுதான். நமக்கு பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, யாருக்கு வேதி இல்லை, யாருக்கு வெலன், எல்லாருக்கும் தேவன் நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். நமக்கு கஷ்டம்தான், ஆனாலும் திடங்கள் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை இந்த பந்தியில பங்கு பெறும் என்றால், தேவனுடைய காரியங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், அவருடைய காரியங்களை நம்ம கரெக்டமா செயல்படுத்த வேண்டும், அவருக்கு நம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நடக்க வேண்டும். இப்படி இருக்க சகோதரி, கர்த்தர் வருமளவு நீடிய பொறுமையா இருங்கள், நன்மை செய்யுங்கள், தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள். தேவனுடைய காரியம் அவருக்கு முன்பாக நீங்கள் நன்மை செய்யும் போது தேவன் உங்களை எல்லா விதத்திலையும் உங்களை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, அவர் வரும் வரைக்கும் நீர் பொறுமையோடு காத்திருங்கள். இந்த பந்தியிலே கலந்து கொள்ள ஒவ்வொருவரும் தேவன் தம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வேத வசனத்தை கேட்டு தேவன் என்னை ஒவ்வொரு விதத்திலும் இன்னும் பெருக செய்து ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று